எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பேப்பர் டூ டெட் எக்ஸாம் வந்து நடைபெறுமா அப்படின்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்னென்ன போர்ஷன் வந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் நடக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன பாடம் என்னென்ன லெசன்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெட் எக்ஸாம் டெஸ்ட் பேஜ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஆஃபீஸ் நம்பரு, இதை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க, நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த டெஸ்ட்டு எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே 5 நாளும் டெஸ்ட் இருக்கும். அந்தந்த வாரம் நடக்கக்கூடிய டெஸ்ட் போர்ஷன் வந்து நான் ஒவ்வொரு வாரம் சண்டேவே வந்து என்ன செய்வேன், நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சுடுவேன். அந்த வாரம் என்னென்ன பகுதி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கேவும் ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட்டுக்குரிய கொஷின் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவேன். அதில் ஆன்சர் இருக்காது, ஒன்லி கொஷின் மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பல, அதுக்கு மறுநாள் வந்து நம்முடைய சேனல்லே வந்து அதுக்கான ஆன்சர் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் டெஸ்ட்டில் இருந்த ஆன்சரும் நான் அனுப்பின ஆன்சரும் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் ஃபுல் போர்ஷனாக வந்து டெஸ்ட் வைக்கலை, பார்ட் பார்ட்டாக தான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8ஆம் வகுப்பு இலக்கணம் பொது எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இயல் 1லேருந்து 5 வரைக்கும் வைப்பேன், அடுத்து இயல் 6லேருந்து 9 வரைக்கும் வைப்பேன். இப்படி ரெண்டு பிரிவாக ஒவ்வொரு பாடத்தையும் 2 பிரிவு 3 பிரிவாக வைக்கிறேன். ஏன் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்றது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்படி நான் பார்ட் பகுதியாக வைக்கிறப்ப ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் என்னால் 5 கொஷின் 6 கொஷின் எடுக்க முடியும், சரிங்களா? சரி, 5 கொஷின் 6 கொஷின் எடுத்தனால என்ன சார் நமக்கு டெட் எக்ஸாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்மளுடைய டெட் எக்ஸாம் வந்து ஒரே நாள் தமிழ்நாடு ஒரே நாள் நடக்கும், எல்லாருக்கும் ஒரே கொஷினாக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 கட்டமாக 5 கட்டமாக தேர்வு நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க 4 கட்டமாக தேர்வு வைக்கிறப்ப அப்போ 4 விதமான கொஷின் அவங்க எடுக்கணும். ஸோ ஒரே பாடத்தில் கொஷின் எடுப்பாங்க, பட் அந்த முதல் பகுதிக்கு எடுக்கிறதுக்கு அதே கொஷின் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதே படத்தில் வேறு கொஷின் தான் எடுப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பகுதியிலேருந்து 6 கொஷின் அவங்களுக்கு அனுப்புறதுனால, ஒவ்வொரு படத்துலேருந்து 6 கொஷின் எடுக்கிறதுனால அதே கொஷினோ இல்லை அதே மாறலோ உங்களுக்கு டெட் எக்ஸாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் கிளாஸை ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து டிசம்பர் மாதம் நமக்கு பேப்பர் டூ எக்ஸாம் நடக்குமா சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நமக்கு பேப்பர் டூ இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே, இந்த மாதம் கடைசிக்குள்ளே அதுக்கான அறிவிப்பு அவங்க வெளியிடும், சரிங்களா? ஒன்று இந்த மாதம் எண்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நமக்கு டிசம்பர் மாதம் எக்ஸாம் இருக்கும். சப்போஸ் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நல்லா கவனிச்சுங்க, இது அதிகாரப்பூர்வம் அறிவிக்கலை, இல்லை யாரும் சொல்லலை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் விசாரித்த வரைக்கும் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ எல்லோரும் வந்து இல்லை ஜனவரி குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக நம்ப வேண்டாம், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் விசாரித்த வரைக்கும் ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் டெட் எக்ஸாம் பேப்பர் டூ எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே, இந்த வாரத்துக்கான நம்முடைய டெஸ்ட் பேஜில் கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் இந்த வாரத்துக்கான என்னென்ன பகுதி தேர்வு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெட் எக்ஸாம் வந்து இந்த வாரத்துக்கான மாதிரி தேர்வு கால அட்டவணை, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும். முதல் பாருங்க, 14/11/2022 திங்கட்கிழமை என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் 9ஆம் வகுப்பு இலக்கண பகுதி இயல் 1லிருந்து 5 வரைக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புக்கான இலக்கண பகுதி மாதிரி தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? சரி சார், இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து நான் இந்த டெஸ்ட் மேஜர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து எல்லா கொஸ்டினையும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நான் சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்துக்க 15/11/2022 செவ்வாய்க்கிழமை என்ன தெரியும்னா அறிவியல்
ஏழாம் வகுப்பு முதல் பருவம். நமக்கு அறிவியல் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இப்போ அறிவியல் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் செவ்வாய்க்கிழமை. அடுத்து 16/11/2022 புதன்கிழமை பாருங்க, சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு, குடிமையியல் 4வது லெசன்ல இருந்து 7வது லெசன் வரைக்கும், பொருளியல் 2 லெசன் தான் இருக்கு, 1, 2 லெசன் தான் இருக்கு. இதோட நமக்கு 8வது வகுப்பு அறிவியல் முடியுது. நம்ம அடுத்த வாரத்துல இருந்து அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து 7வது வகுப்பு அறிவியல பார்த்துக்கலாம், 7வது வகுப்பு சமூகியல நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க 17/11/2022 வியாழன் சைக்காலஜி 6 யூனிட்ல இருந்து நான் கொஸ்டின் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். அடுத்து பாருங்க 18/11/2022 வெள்ளிக்கிழமை கணக்கு 8வது வகுப்பு இயல் 1ல் இருந்து 4 வரைக்கும். இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கு தேர்வு. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.